The only way to do great work is to love what you do. Hi guys, in the video, we will discuss this topic about Instagram. In the Instagram, we will release it. In the Instagram, we will create 3 reels in 10 minutes. We will discuss this video. In the video, we will discuss any information or poly information. We will use the tool ChatGPT and Canva and VoiceMaker. In the 3 tools, 100 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து 10 நிமிஷம் கிரியேட் பண்ணுறதா சொல்லி தர போறேன். இருக்கிறது உண்மைதான், 100 ரீல்ஸ்னா 10 நிமிஷம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எட்டு வருது. ஸோ இந்த வந்து வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க, நான் சொல்லக்கூடிய புரியும். எந்த ஒரு நிமிஷத்துக்கு இந்த வீடியோவில் ஸ்கிப்பிங்க, இந்த வீடியோவை பார்க்குறது முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய கண்டென்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், இதுக்கு நம்ம தவிர ChatGPT. இப்போ நான் உங்களுக்கு அதாவது இன்ஸ்டாகிராம் நம்ம ரீல்ஸ் பார்த்துப்போம், மோட்டிவேஷன் கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். மோட்டிவேஷன் ரீல்ஸ் தான் கிரியேட் பண்ண சொல்லி தர போகிறேன். இங்கே போயிட்டு ChatGPT-ல மோட்டிவேஷனல் கார்ட்ஸும் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ChatGPT பார்த்தீங்கன்னா நமக்கு 100 மோட்டிவேஷனல் கோர்ஸ் தரும். இப்போ நான் உங்களுக்கு இதுலேருந்து 1 மோட்டிவேஷன் கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இது கிரியேட் பண்ணிங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுறோம். தி ஒன்லி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட்டில் இருக்குது, இதை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதை வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது நான் யூஸ் பண்ண போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மேக்கர். ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து லாகின் பண்ண தேவையில்ல, கூகுளில் போய்ட்டு வாய்ஸ் மேக்கர்னு சொல்லிட்டு போட்டாலும் வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்த லிங்க் எல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து நம்ம காப்பி பண்ண கோட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த மாதிரி வாய்ஸ் இருக்கும், ஒவ்வொரு வாய்ஸாக செக் பண்ணி பாருங்கள். இதான் இந்த வாய்ஸ் நல்லாயிருக்கா, இந்த வாய்ஸ் நல்லாயிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த வாய்ஸ் கொடுத்துட்டு கன்வெர்ட் டு ஸ்பீச்ன்ற கொடுங்க. இதனால் என்ன ஆகும்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா, நம்ம பண்ண டூல்ஸ் வந்து வாய்ஸை கன்வெர்ட் பண்ணுறது. இதுவே நமக்கு வேறு வாய்ஸ் வேணும்னு வச்சுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இந்த வாய்ஸ் கொடுத்துட்டு இப்போ கன்வெர்ட் டு ஸ்பீச் பண்ணுவோம், அந்த வாய்ஸை கன்வெர்ட் ஆகும். வாய்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அம் சூஸ் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டவுன்லோடு MP3 உங்கள் ஆடியோ. இப்போ நான் 1 செகண்ட் இந்த வாய்ஸை கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நான் டவுன்லோடு MP3 கொடுத்துறேன். பண்ண வந்து டவுன்லோட் ஆச்சு. ஓகேங்களா, இந்த வாய்ஸை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு விசுவல் காமிக்கணும். இது என்ன பார்த்தீங்கன்னா கேன்வா. இந்த கேன்வான டூல ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு என் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிய இந்த கேன்வா நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் போயிட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஒன்ஸ் இன்ஸ்டாகிராம் ரிலீஸும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேன்வா வந்து செலக்ஷன் பண்ணி தரும். ஜஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் கொடுத்து என்ட்ரு பண்ணியிருந்தேன். இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் மூலம் நம்ம போகிறோம். அந்த மாதிரி போனோம்னா அங்கே வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே அப்படி இல்லை, டிஃபால்ட்டாகவே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெமோ காமிக்கிறக்காண்டி இந்த ஃபஸ்ட் ஒன் இந்த பின்னாடி இது போதா இந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இதை சூஸ் பண்ணிக்கலாம், இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்காண்டி இந்த ஒரு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்துறேன். இப்போ இது வந்து கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் கொடுத்துறேன், கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஷார்ட்ஸை வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம இப்போ இதில் எந்த டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணல, வாய்ஸ் ஆட் பண்ணல, இதை ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ 10 செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ண பாருங்கள் டெக்ஸ்ட்டு, இதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு அகைன் கேன்வாவில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே போய்ட்டு ஆடிய ஹெட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுத்துட்டு அங்கே நம்ம காப்பி பண்ண பாருங்கள் டெக்ஸ்ட்டு, அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது நமக்கு எந்த கலரில் வேணுமோ மாற்றிக்கலாம். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் மாற்றிருந்தேன், ஒயிட் கலரில் மாற்றுறேன். அது மாதிரி டெக்ஸ்டோட சைஸ்லாம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து டெக்ஸ்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு அப்படியே கீழே இந்த பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு நல்லாயிருக்கு. இப்போ இந்த இசையோட வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அங்கே டவுன்லோட் பண்ணி வச்ச மாதிரி வாய்ஸ் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம்.
ஜஸ்ட் இந்த இடத்துல அப்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கு, கேன்வாவில் அப்லோடுன்னு கொடுத்துட்டு அப்லோடு ஃபைல்னு கொடுத்துக்கோங்க. அங்கே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள் வாய்ஸு, அதை வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த வாய்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வாய்ஸை வந்து கிளிக் பண்ணேன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்க பாருங்கள். இப்போ 2 செகண்ட் அந்த வீடியோ இருக்குது, பட் ஆடியோ ஃபுட்டேஜ் 10 செகண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆடியோ குறைக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க, ஈஸியாக குறைச்சிடலாம். ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து 100 மோட்டிவேஷன் ஸ்பீச், ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோட்ஸ் மோட்டிவேஷன் கொடுத்தேன்னா ஏகப்பட்டது வரும். நீங்கள் டெய்லி இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணி 100 நாள் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் மெத்தட் பயன்படுத்தி போடுங்க. ஓகே, நம்ம இப்போ எந்தாவது வீடியோ சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோ வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணி முடிச்சிட்டோம். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம்னுச்சுன்னா, இந்த ரைட் சைட் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. அதே இந்த இடத்துல டவுன்லோட்ஸ்னு கொடுத்து இப்போ இந்த ரீல்ஸ் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். இந்த ரீல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணக்கப்புறம் ஒன்ஸ் நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ளே ஆனதுக்கப்புறம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அதே ரீல்ஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்கே சேவ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸுங்கிற ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும். உங்கள் சிஸ்டத்தில் வந்து டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டர்ஸ்க்குள்ளே போய் இப்போ நான் இந்த வீடியோவில் பண்ண விஷயங்களை தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி வேறு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, வேறு டெக்ஸ்ட் கலர் இந்த மாதிரி எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ரீல்ஸ் வந்து பண்ணி முடிச்சோம். இப்போ இதே ரீல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீல்ஸுன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம பண்ணோம் பாருங்கள், அதை வந்து ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிவிட்டு இந்த இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் மோட்டிவேஷ்னல் கார்டுன்னு போட்டு அகைன் ஷேர்னு கொடுத்துருச்சு. இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களால் 100 ரீல்ஸ் வரைக்கும் வித்தின் 10 மினிட்ஸில் க்ரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்குதுன்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.